Hi students, இப்ப நம்ம பார்க்க போறது ராஷ்டிர பாஷால டிரான்ஸ்லேஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது ஹிந்தியில கொடுத்திருப்பாங்க, நீங்க தமிழோ இங்கிலீஷ்ல நீங்க உங்களோட டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? சோ அதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 61. ஆல்ரெடி 5 டிரான்ஸ்லேஷன் நான் வந்து வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ அதுக்கான டிரான்ஸ்லேஷன் வேணும்ன்றவங்க அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? சோ இப்போ டிரான்ஸ்லேஷன் நீங்க எப்பவுமே ரீட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான தமிழ் மீனிங் என்ன, இல்ல நீங்க தமிழ்ல எழுத போறீங்கன்னா தமிழ் மீனிங், இங்கிலீஷ்ல எழுத போறீங்கன்னா இங்கிலீஷ் மீனிங், அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. என்ன டாபிக் பத்தி இங்க ஹிந்தியில கொடுத்துருக்க போறாங்க அப்படின்றது. சோ அதை ரீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸி. ஓகேவா? அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் நீங்க படிக்கும் போது இங்க ஹிந்தியில இருக்கிறதையும் நீங்க தமிழ்ல பென்சில் எழுதிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதும் போது அந்தந்த வேர்ட்கான மீனிங் புரிஞ்சா நீங்களே தமிழ்ல ஓன் சென்டென்சஸ் போட்டு எழுதிடலாம், சரியா? நெக்ஸ்ட் இப்போ க்வெஸ்சன் என்னன்னு பாக்கலாம். இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரப்பர் பத்தியான இன்ஃபர்மேஷன். சோ ரப்பர் எப்படி கிடைக்குது, அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, ரப்பர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ரப்பர் காஸ் விருக்ஷம் கே தூத் சே பனாயா ஜாதா ஹை, அதாவது ரப்பர் காஸ் வந்து ரப்பர் லேட்டக்ஸ், ரப்பர் பால் வந்து விருக்ஷம் கே தூத் அந்த மரத்தினுடைய பால்ல இருந்து அதை எடுக்கிறாங்களா, ஒரு மரத்தினுடைய பால். உஸ்கே விருக்ஷ, சோ அந்த மரங்கள் எல்லாமே நமக்கு பாரத், ஜாவா, சுமாத்ரா, மலாயா, ஆப்பிரிக்கா ஆர் தக்ஷின் அமெரிக்காமே பாயே ஜாத்தே ஹே. சோ இது எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்குது, இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்தா நமக்கு கிடைக்குதான். ரப்பர் கா தூது தேனே வாழி லதாயேங் பி ஹோத்தே ஹே, அந்த ரப்பருடைய பால் வந்து எங்கிருந்தும் கிடைக்குதான், நம்ம கொடிகள்ல இருந்தும் கிடைக்குது. லத்தானா கொடி, அது கொடிகள்ல இருந்தும் கிடைக்குது, மரத்துல இருந்து மட்டும் இல்ல கொடிகள்ல இருந்தும் கிடைக்குது. ஈஸ் பிரகார்கி லதாயே, சோ இப்படிப்பட்ட கொடிகள் எல்லாம் எங்கெங்க இருக்கு, பாரத், பர்மா, ஜாவா, ஆதி ஜகஹோமே பாயி ஜாத்திஹே, சோ இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ரப்பர் கி தூது கோ இக்கட்டா கருணே கே பாத் உசே கரம் பாணி மீன் உபாலா ஜாத்தாஹே, அதாவது ரப்பருடைய பால் கலெக்ட் பண்ண சேகரிச்ச பிறகு உசே கரம் பாணி மீன், கரம் பாணின்னு என்னது, ரொம்ப ஹாட் வாட்டர்ல உபாலா சாத்தாக, உபாலானா பாயில் பண்றது, கொதிக்க வைப்பாங்களா அந்த ரப்பர், ரப்பர் பால உபல்னே பர் நரம் ஹோ சாத்தே ஹை, அதை பாயில் பண்ண பிறகு அது எப்படி ஆயிடுமா, நல்லா சாஃப்ட் ஆயிடுமா. ரப்பர் கோ சீதே ஆகு பர் நகி உபாலத்தே, சோ அந்த ரப்பரை வந்து டைரக்டா நெருப்புல வந்து வைக்க மாட்டாங்க, கொதிக்க வைக்க மாட்டாங்க. கியோங்கி பிகாஸ் உஸ்மே ஜல்தி ஆக் லக் ஜாத்தி ஹே, சோ அதுல ஈஸியா சீக்கிரமாவே அந்த ஃபயர் வந்து பிடிச்சிருமா, இந்த நெருப்பு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பாணி மீன் உபால்னே கி பாத் ஜோ சீஜ் நீச்சே பை ஜாத்தி ஹே, அதாவது அந்த தண்ணியில அதை கொதிக்க வச்ச பிறகு அந்த அது ஒரு அதனுடைய பாட்டம்ல ஒரு செடிமெண்ட் மாதிரி தங்கி இருக்கும், அந்த செடிமெண்ட்ல இருந்துதான் உஸ்மே சே அந்த செடிமெண்ட்ல இருந்துதான் ரப்பர் நிக்கால்தே ஹே, ரப்பரை வந்து எடுக்கிறாங்களாம். ஆஜ் ரப்பர் நே ஹமாரே ஜீவன் மீன் இத்தனா அதிகஸ்தான் ஜமாலியா ஹைக்கி, அதாவது இப்போ அந்த ரப்பரு நம்மளுடைய லைஃப்ல இத்தனா அதிகஸ்தான் எந்த அளவுக்கு அதிகமான இடத்தை வந்து ஜமாலியா ஹைக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னா யதி வஹ்னா ஹோ, ஒருவேளை அது இப்ப இல்ல அப்படின்னா தோ அப்போ ஹமாரே அநேக ஆவசிய காரிய நம்மளுடைய நிறைய நீடி ஜாப்ஸ் முக்கியமான வேலைகள் எல்லாமே பந்த் ஹோ ஜாயேங் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஹிந்தியில கொடுத்துருக்காரு. சோ இப்ப இதை நீங்க தமிழ்ல எப்படி எழுதணும் அப்படின்றத நான் ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன் தமிழ்லயுமே, அதை நம்ம பார்த்துக்கலாம். சோ இந்த வேர்ட்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா அதை வந்து நீங்க போட்டுக்கணும், சரியா? ரப்பர் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பாலிலிருந்து உருவாக்கப்படுகிறது, அதுதான் நம்ம பார்த்தோம்ல ரப்பர் வந்து இந்த லேட்டெக்ஸ். அந்த மரங்கள் இந்தியா, ஜாவா, சுமத்ரா, மலேசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது, இந்த மரங்கள் எல்லாமே இந்த நாட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரப்பர் உருவாக்க தேவைப்படும் பாலை தரக்கூடிய கொடிகளும் உள்ளன, அதாவது ரப்பர் நம்ம மேக் பண்றதுக்கான அந்த பாலை தரக்கூடிய கொடி அதுவுமே இருக்கான். அது எங்கெங்க இருக்கு இந்த வகை கொடிகள், இந்தியா, பர்மா, ஜாவா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சரி போன்ற இடங்கள்லாம் அது இருக்குன்னு சொல்றாங்க. ரப்பர் உருவாக்க தேவைப்படும் பாலை சேகரித்த பிறகு, அதாவது நம்ம ரப்பர் தேவையான பாலை கலெக்ட் பண்ண பிறகு அதை சூடான நீரில் கொதிக்க வைக்கிறார்கள், அதை என்ன பண்றாங்க நல்லா ஹாட் வாட்டர்ல கொதிக்க விடுறாங்க. கொதிக்க வைப்பதால் அது நெகிழ்கிறது, சோ கொதிக்க வச்சுன்னா என்ன ஆகுது, அது மெல்ட் ஆயிடுதான்.
ரப்பரை நெருப்பில் நேரடியாக கொதிக்க வைப்பதில்லை. சோ ரப்பர் என்ன பண்றது இல்லையா, நேரா அந்த நெருப்புல கொதிக்க வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் ரப்பரில் நெருப்பு எளிதாக பற்றி கொள்ளும். என்ன சொல்றாங்க, ரப்பர்ல வந்து நெருப்பு ஈஸியா பிடிச்சிருமா. சுடுநீரில் கொதிக்க வைத்த பிறகு கீழே தங்கிவிடும் பொருளில் இருந்து ரப்பர் எடுக்கிறார்கள். அது போல என்ன பண்ணுங்க, அந்த கொதிக்க வச்ச பிறகு அது கீழே தங்குது இல்லையா, அதுதான் அந்த செடிமெண்ட், அதுல இருந்துதான் ரப்பர் எடுக்கிறாங்களாம். இன்று ரப்பர் இல்லாவிட்டால் நம் முக்கிய வேலைகள் நின்று போகும். ரப்பர் இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுடைய அன்றாட முக்கிய வேலைகள், சாரி முக்கிய வேலைகள் அதாவது மெயின் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இன்னும் அளவுக்கு அப்படி சொல்ற அளவுக்கு ரப்பர் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை பிடித்து கொண்டது. நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய இடத்த அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அதே இங்கிலீஷ்ல பாக்கலாம். ரப்பர் இஸ் மேட் வித் த லேட்டெக்ஸ் காட் ஃப்ரம் சர்டைன் ட்ரீஸ். அந்த ரப்பர் வந்து மோஸ்ட்லி ஒரு சில மரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. தோஸ் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா, ஜாவா, சுமத்ரா, மலேசியா, ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. இந்த ட்ரீஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த ட்ரீஸ் வந்து இருக்கும். There are even creepers that yield latex. அதாவது கொடிகள்ல இருந்தும் நமக்கு அந்த லேட்டெக்ஸ் கிடைக்குது. This type of places like creepers are found in India. So, இந்த creepers எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்கு, இந்தியா, பர்மா, ஜாவால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. After collecting, latex is boiled in hot water. அதாவது கலெக்ட் பண்ண பிறகு இந்த லேட்டெக்ஸ் எல்லாம் எதுல கொதிக்க வைக்கிறாங்க, ஹாட் வாட்டர்ல. When it is boiled, it becomes soft. So, இதை boil பண்ண பிறகு இது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது. ரப்பர் இஸ் நாட் பாயில் இன் தி ஃபயர். ஸோ ரப்பர் அதே மாதிரி டைரக்டா நெருப்புல கொதிக்க வைக்க மாட்டாங்க. பிகாஸ் இட் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. ஏன்னா அது வந்து ஃபயரை ஈஸியா கேட்ச் பண்ணிடும், நெருப்பு சீக்கிரமா பிடிச்சிடும். ரப்பர் இஸ் காட் ஃப்ரம் த செடிமெண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் தி பாட்டம். ஸோ மோஸ்ட்லி ரப்பர் வந்து அந்த செடிமெண்ட், அந்த பாயில் பண்ண பிறகு இருக்கிற அந்த செடிமெண்ட்ல இருந்து தான் அந்த ரப்பரை எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன, ரப்பர் ஹஸ் ஆக்குபைடு எ ஹியூஜ் ஸ்பேஸ் இன் ஆர் லைஃப். ரப்பர் வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிருக்கு, பிடிச்சிருக்கு. தட் மெனி ஆஃப் அவர் நீடி ஜாப்ஸ் வுட் ஸ்டாப். அதாவது நம்மளுடைய முக்கியமான வேலைகள்லாம் ஸ்டாப் ஆயிடும். எப்போ, இஃப் தெர் வாஸ் நோ ரப்பர் டு யூஸ். ரப்பர் யூஸ் பண்றதுக்கு ரப்பர் இல்லை அப்படின்னும் போது